அப்போ ஒரு நாள் ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே படுத்து கிடப்பா கட்டில் சிம்ரன். படுத்து கிடப்பா ஒரு உருவம் அந்த கதவை திறந்துட்டு ஒரு ஊருக்குள்ள வரும். அது அஜித்தோட உருவங்கிறது ஆடியன்ஸ் தெரியும். தொப்பியை வச்சு மூஞ்சி மறைச்சிருக்கோம். அப்படியே மறைச்ச வகையில் அப்படியே வரும் வரும் வரும். இவளுக்கு என்ன பயம்னாக்க, ஒருவேளை வர்றவன் புருஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அண்ணன் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், பக்கத்தில் அப்படி வர வர நெருங்க நெருங்க அப்படி நிமிந்து உட்காருவாள். உட்காந்தானே பக்கத்தில் வருவான், தொப்பியை மறைச்சிக்கிட்டு பேன்னு எடுப்பான். தொப்பியை எடுத்தானே மீசை எடுத்துருப்பான். யார் மீசை எடுத்திருப்பான்? தம்பி. வந்தவன் தம்பி எப்படி இருக்குன்னு கேட்பான். எப்படி இருக்குன்னு அந்த வார்த்தை கேட்குற வரைக்கும் அவளுக்கு டவுட்டாக தான் இருக்கும். அப்படியே ரெண்டு விதம் உட்காந்துருப்பான். எப்படி இருக்கணும்னா இறுக்கி கட்டி பிடிச்சிருவான். ஏன் மீசை எடுத்தேன்னு கேட்பா. உனக்காக தான் எடுத்தேன், இனிமேல் மீசை இல்லாமல் இருந்தால் நான் மீசையோட இருந்தால் அண்ணன், உனக்கு வித்தியாசம் தெரியணும்லையே, அதுக்காக தான் மாற்றி மாற்றி ஏன் கட்டி பிடிச்சிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு எனக்கு வசதியாக இருக்கிறதுக்காக நீ மீசையே தியாக மாட்டே, நீ தான் எனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு கட்டி பிடிச்சிருவா. வா இந்த விஷயத்தை அண்ணன்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தர தரன்னு கைப்பிடிச்சி வெளியே இருப்பான். அவன் கார் தொடச்சிக்கிட்டு இருப்பான், அண்ணன்னு திருப்பான், அவனும் மீசை எடுத்துருப்பான். சூப்பர் சீன். என்ன சீன் பாரு, ஏன் மிஸ் பண்ணிட்டாப்புல? அஜித் சார் மீசை எடுக்க மாட்டேன்ட்டார்.